திமுக ஓட்டு போட்டு சவுக்கடி, அதிமுக ஓட்டு போட்டு மேலாய. எங்களிடத்தில் உங்கள் பிள்ளைகளிடத்தில் வாருங்கள், தேனும் பாலும் இருக்கிறது என் அன்பு மக்களே. எங்களிடத்தில் வாருங்கள், சட்டியில அரிசியை போட்டு வறுக்கும் போது சட்டி ரொம்ப சுடுதேன்னு தப்பிச்சா போதும்னு அரிசி குதிச்சு அடுப்புக்குள்ளேயே விழுந்த கதையா? அதிமுகவின் கொடுமை தாங்களே தப்பிச்சு திமுக அடுப்புக்குள்ளேயே விழுகிறது. இது ஒரு கொடுமை அரை நூற்றாண்டுகளாக நிகழ்ந்து விட்டது. முதன் முதலாக தமிழக சட்டசபையிலே இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற வார்த்தையை பதிவு செய்த பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்கள் தான். லீலாவதி அம்மா கொலை வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டிருந்தவர்கள், ஐயா தா கிருஷ்ணன் அவர்கள் கொலை வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாம் அவர்களுடைய ஆட்கள் என்பதாலே பத்தாண்டுக்கு மேலே தண்டனை பெற்றவர்கள் எல்லாம் விடுதலை செய்யலாம் என்ற சட்டத்தை கொண்டு வந்தார். 6-7 ஆண்டுகள் தண்டனை அனுபவித்தவர்கள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆனால் அந்த சட்ட வரைவு என்ன என்று தெரியுமா? என் உடன் பிறந்தார்களே, இது ராஜீவ் கொலை குற்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் இஸ்லாமிய சிறைக்கதிகளுக்கும் பொருந்தாது என்பதான் அந்த சட்ட வரைவு. அப்போது யாருமே கோபப்படலை, உங்கள் மகன் என்னையே தவிர நான் ஒருத்தன் தான் உனக்காக நிற்பேன், நீ என்னை தவிர எல்லாருக்கும் ஓட்டு போடுவாய். நான் உங்களிடத்திலே சொல்கிறேன், நான் உங்கள் ஓட்டுக்கானவன் அல்ல, இந்த நாட்டுக்கானவன், இந்த நாட்டு மக்களின் நலனுக்கானவன். என் மாமன் மைத்துனன் எல்லாம் நோம்பு கஞ்சி குடிக்க கூப்பிடுவார்கள், வரமாட்டேன். ஒரு நாள் முஸ்லீம் வேலையை என்னால போட முடியாது, அந்த வேடத்தை போட முடியாது. மச்சா வீட்டுக்கு அனுப்பு, நான் சாப்பிட்டுக்கிறேன். தள்ளி வீட்டுக்கு அனுப்பு. ஏன்? நான் உன் உணவுக்கானவன் அல்ல, உன் உணர்வுக்கானவன், உன் உரிமைக்கானவன், உனக்கு உயிரானவன், உன் உறவானவன். நீ போட்டா போடு, போடலைனா போ, திமுகவுக்கே போடு. மறுமையில் இறைவன்ட்ட நீ பதில் சொல்லிக்க. ரொம்ப நாளா ஒரு கருவி வச்சிருந்தான், ரொம்ப நாளா இந்த நல்ல காலம் பிறகு குடுகுடு படிச்ச மாதிரி சிமானுக்கு போட்டாத பிஜேபி வந்துடும், சிமானுக்கு போட்டாத பிஜேபி வந்துடும், சிமானுக்கு போட்டாத அடப்பாரதேசிகளா. பிஜேபிக்கு போடாத என்று சொல்வதற்கு ஆண்மையற்ற நீங்கள் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் போட்டால் பிஜேபி வந்துடும். இது என்ன பைத்திய கருத்து? எனக்கு போட்டால் நான் தான் வருவேன், என் வீட்டில் சுட்ட போட்டா என் வீட்டில் இருந்தா வழக்கறியும், உன் வீட்டில் வெட்டி பயல்கிற நல்ல நல்ல ஆண் மக்களா இருந்தா ஓட்டுக்கு காசு கொடுக்காம என்ன வீழ்த்து காட்டு பாக்குறேன். கட்டுத்தொகை வாங்கி காட்டினி, கட்டுத்தொகையை வாங்கி காட்டினி. உங்களுக்கு ஓட்டு போட வேண்டிய தேவை என் நாட்டுக்கு மக்களுக்கும் இல்ல, எனக்கு ஓட்டு போட வேண்டிய தேவைதான் இருக்குது. ஆனால் நீங்க நோட்டை கொடுத்து ஓட்டை வாங்குறீங்க. என் மக்கள் நோட்டை வாங்கிட்டு ஓட்டை வைக்கிறாங்க, அந்த ஓட்டை வாங்கிட்டு நீ நாட்டை வைக்கிற, இதுதான் நடக்குது நீண்ட காலமா. இந்த தேர்தல் மட்டுமல்ல என் உடன் பிறந்தார்களே, இடைத்தேர்தல் மட்டுமல்ல, 24 பாராளுமன்ற தேர்தலிலும் 26 சட்டமன்ற தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி தனித்துதான் போட்டியிடும். இந்த மாதிரி இளைய பிள்ளைகள் கூட கூட்டத்தை இந்த கட்சியில் அதிக இளைஞர்களை கொண்ட அரசியல் கட்சி இந்திய பெருநிலத்திலே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். சின்னம் கேட்கும் போது புலி சின்னம் கேட்டேன், அது முதல்ல நிராகரிச்சிருவான் எனக்கு தெரியும், ஏன்னா புலிக்கு புலிய சின்னமா தர முடியாது. அப்புறம் நான் கேட்டேன், எனக்கு மயில கொடுங்க, அது தேசிய பறவை, தேசிய பறவை. அப்ப தேசிய மலரை எதுக்கு பிஜேபி கொடுத்தாங்கன்னு கேட்டேன், அது முன்னாடி நடந்துச்சு. சரி காலமாடை கொடு, அப்ப ஜல்லிக்கட்டு பெரிய அளவுக்கு பரபரப்பா இருக்கு, எனக்கு காலமாட்டை சின்னமா கொடுங்க. அது உயிர் உள்ள எதையும் தர முடியாதுன்னுட்டான். சரி போய் சொல்ல, அது விட்டாச்சு. கடைசிக்கு விவசாயத்தை தந்துட்டான். உயிருள்ள எதையும் தர முடியாது என்ற இவர்கள் விவசாய சின்னத்தை ஏன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தந்தார்கள்? எந்த விவசாயியும் உயிரோடு இல்லை என்று அவர்கள் தெரிகிறது. அதையே நமக்கு தந்தார்கள், தங்களின் உயிரை கொடுத்தாலும் விவசாயியும் விவசாயத்தையும் காப்பாற்றி விடுவார்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் என்பதற்காக தந்தார்கள். அதே ஒரு நெல் விவசாயி, ஒரு வாழை விவசாயி, ஒரு சோள விவசாயி தந்திருக்கலாம். எனக்கே 2 கரும்போடு நிக்கிற விவசாயி தந்தான். ஆலையில் வைத்து தன் உடம்பை கசக்கி பிழிந்த போதும்
இனிப்பான சாறை தருகிற கரும்பு போல நாங்கள் எங்களை வருத்திக் கொண்டேனும் என் மக்களுக்காக உழைப்போம் என்கிறதுக்காக அதை உணர்த்துவதற்காக உதய சூரியனுக்கு போட்டேன், ரெட்டலைக்கு போட்டேன் அப்படின்னு எங்களை தூக்கி நடுத்தருள போட்டிருக்கே இல்ல. இப்படி இப்படிய முச்சந்தில இருந்து கட்டிக்கிட்டே போக முடியாது. இதுக்கு மேல யாராவது ஒரு போராட்டம் யாராவது என்னை கூப்பிட்டீங்க வச்சுக்கிறீங்களா, விழுந்து படுத்துக்கிறேன், வர முடியாது. உனக்கு தண்ணீர் துடைக்க நான் கை நீட்டணும், உனக்கு கட்சி பிடிக்கணும், ஆற தழுவணும், ஆறுதல் சொல்லணும், நான் வெயிலையும் காட்டில நின்று கட்டி போராடணும், சிறக்கி போகணும். 125 வழக்கு போட்டுதான், 125 வழக்கு இவ்வளவே வாங்கிட்டு நாங்க சிறையில் போய் கிடக்கணும், வாடணும், எல்லாம் செய்யணும். ஓட்ட அவங்களுக்கு போட்டணும். எவன் பிரச்சனையை தருகிறானோ அவனுக்கே அதிகாரத்தையும் வலிமையும் கொடுத்தால் இது என்ன என்ன மாதிரியான பண்ணு. ஓட்டுக்கு 10,000, 15,000, 20,000 வருதுன்னா அது உங்க பிள்ளைகள் எங்களால தான், எதை எங்களால முடிஞ்சது. மறுபடியும் 20ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் இங்கதான் இருப்பேன். அப்ப 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 வாக்கின் விலை இன்னும் கொஞ்சம் ஏறும், அதிகமா ஏறும், 25,000 வரைக்கும் போகும். நாங்க விவசாயிக்கு தான் போடலாம் இருக்கோம்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படிலாம் முடிவெடுத்துறாதீம்மா, தயவு செய்யுமா, என்ன வேணுமோ கழுங்கம்மா தரம்ச்சு அன்னாரி வேலத்தை எழுதிவீங்கன்னு சொல்லுங்க, சரியாயிடும். வந்த வரைக்கும் வசூலிங்க. இஸ்லாமிய சிறைக்கேதல் விடுதலைக்கு பேசிட்டோம். செஞ்சி மஸ்தான் ஒருத்தர் இருக்கிறாரு, கோயில் கோயிலா தேர் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப வந்து இஸ்லாமியர்கள் வாக்கு அதிகமா இருக்கு அங்க, அது அதிமுக போட மாட்டாங்க, அது சீமானுக்கு போட்டுவாங்க. அப்ப வந்து என்ன செய்யுது, படபட போறது. நேரம் வந்து இஸ்லாமிய சிறைக்கேதிகள் விடுதலைக்காக அரசு ஒரு ஆலோசனை குழு போட்டிருக்கிறது, அது விரைவில் நல்ல செய்தி வரும். என் தம்பி அபுதாயி மாதிரி எல்லாரும் செத்த பிறகு வருமா? இருக்கிற சிறைவாசிகள் வீடுகளில் போய் விசாரிக்க வேண்டியதானே, அவன் எவ்வளவு கண்ணீரும் கவலையும் நோய்ந்து இருக்கிறான்னு. எங்க அப்பா அஸ்லாம் பாஷா 82 வயசு ஆயிடுச்சு, சிறை விடுப்புல வெளியில வந்தோன்னு அழைச்சு பேசுறாரு, மகனே 82 வயசு ஆயிடுச்சு அப்பாவுக்கு, இனிமே நான் என்னடா பண்ண முடியும், இருக்கிற கடைசி காலத்தை பேரம்பேத்தியோட இந்த சந்தோஷமா இருந்து செத்து போறா, ஏதாவது பேசுறான்றாரு. பேசி பார்த்தேன், கடிதம் எழுதி பார்த்தேன், அறிக்கை கொடுத்து பார்த்தேன், ஒண்ணும் நகரல. உங்க மகனிடத்தில் அதிகாரம் இருந்திருந்தால் சிறைக்கதவு திறந்து பல ஆண்டுகள் ஆயிருந்தது. நீங்க பயப்படுவீர்கள். 7 தமிழர் விடுதலை, ராஜீவ் கொலை குற்றத்தில் குற்றம் சாட்டப்பட்ட 7 தமிழர் விடுதலையில் காங்கிரசுக்கு பயம், இஸ்லாமிய சிறைக்கேதல் விடுதலையில் பாரதிய ஜனதாவுக்கு பயம். எனக்கு எவ்வளவு பார்த்தும் பயம் கிடையாது, நினைக்கிறத செய்ய. நீ கத்திப்பாரு, ஐயோ அவரு ஓட்டு போட மாட்டாரு, போடாத ஓடாத போ, இந்த மாதிரிலாம் பேசணும். சீமான் உங்களுக்கு எப்படி ஓட்டு போடும், என் கருத்தை ஏற்காதவன் எனக்கு ஓட்டு போட தேவை இல்லை, என் கருத்தில் உடன்பட்டவன் என் உடன் நின்றால் போதும். 13 ஆண்டுகளா கத்துறேன், முத முதல என்ன சத்தத்தில் ஆரம்பிச்சோன்னா அதே சத்தம் இன்னும் குறையில. என்னை கேக்குறான் 3 மணி நேரம் பேசுறான், ஏன் சட்டையெல்லாம் வேர்த்து கொட்டுதையே, ஒரு மடக்கு தண்ணி குடிக்க மாட்டானு. தம்பி, இது உடல் வலிமையில் பேசுவது அல்ல, உள்ளத்தில் தேங்கி இருக்கிற வெறியை திரட்டி பேசுவது. மான தமிழன் திமுக ஒருத்தன் ஓட்டு போடுவான், உங்களுக்கு மானம் இருக்கா இல்லையா என்பதை என்னுடைய சொந்தங்களே நீங்களே முடிவெடுத்துருங்க. ஒவ்வொரு தடவை இப்படி கட்டிட்டு இருக்க முடியாது, நானும் இல்ல நான் எச்சு போயிருவேன். எல்லார் வீட்டிலயும் ரைட போடுறான, இந்த பிபிசி ஆவணப்படத்தை திரட்டு அவன் எடுத்து விட்டான்ட்டு, அது டெல்லியிலயும் மும்பையிலயும் அந்த அலுவலகத்துல ரைடு. இதா மோடியால முடிஞ்சது, மிரட்டி பாக்குறாரு. நான் கூட தான் பேசுறேன், நான் கூட தான் திரையிட்டேன், என் வீட்டுல ஒரு ரைட போடுங்களேன் பாப்போம். ஊழல் லஞ்சம் பெறுவதன் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதிக்கிறாங்க. நீங்கள் ஊழல் லஞ்சம் பெறுவீர்கள் நான் சொல்லல, பெறுகிற திமுக அதிமுகவுக்கு போட்டாலும் உங்கள் மேலையும் இறைவனின் சாபம் உண்டாகும். அதை கவனம் பண்ணி போட்டுட்டீங்கல்ல, உதயசூரியனுக்கு புதுசாவா போடப்படிய, கை சின்னத்துக்கு போடுவானா எவனாவது, மானமுள்ள தமிழன் கை சின்னத்துக்கு போடுவானா, எவனாவது போடுவானா சொல்லு. உன் இனத்தை கதற கதற வன்புணர்வு செய்து கொலை செஞ்சு 170,000 பேரை கொண்டு வச்ச கை, அந்த கை, அந்த கைக்கு யாராவது போடுவானா? இந்த சிஐஏ யார் கொண்டு வந்தது, இந்த என்ஆர்சியை கொண்டு வந்தது யாரு, இந்த என்ஐஏ கொண்டு வந்தது யாரு, இந்த நீட்டை கொண்டு வந்தது யாரு, இந்த ஜிஎஸ்டி இந்த கொடும் வரியை கொண்டு வந்தது யாரு, இவர்கள் தான், இவர்கள் தான் கூட நின்று கும்மிடிச்சது யாரு, இவர்கள் தான் யாரு, பேனா கம்பெனி தான், பேனா கம்பெனி தான்.
அது எப்படிப்பட்ட பேனா தெரியுமா? நான் அது எப்படிப்பட்ட பேனான்னு அடிக்கி பேசணும்னு வச்சுக்க வெளியில தலை காட்ட முடியாது. பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். அது கொஞ்ச நஞ்ச கொடுமை செஞ்ச பேனா இல்ல, பார்த்து பேசணும். உடப்பியா தீமான், உடப்ப எப்படி ஓயாம கேட்டா முதல்ல மண்டை உடப்பேன். நீங்கள் அதிகாரத்தினரிலே ஆட்டத்தை போட்டு நீங்க அங்க சொல்லி வச்சுக்க, இதே அதிகாரம் எனக்கு வரும். வாணி என் மொழிக்காக என் முன்னோர்கள் செத்தது உண்மை என்றால், அவன் வெட்ட மூச்சு காற்று இந்த காற்றிலே உலாவது உண்மை என்றால், என் இனம் செத்துவிடக் கூடாது என்று பலாயிரக்கணக்கான மாவீரர்கள் இன்னுயிரை ஈகம் செய்தது உண்மை என்றால், அவர்கள் விட்ட மூச்சு காற்று இந்த காற்றிலே உழவுவது உண்மை என்றால், அதை சுவாசிக்கிற மானத்தமிழ் பிள்ளைகள், சத்தியத்தின் பிள்ளைகள் உறுதியாக ஒரு நாள் வெல்லுவோம். இந்த அதிகாரம் எனக்கு வரும். அன்னைக்கு பாரு, எந்த அடையாளமும் என் இணையாளத்தை தவிர எதுங்கிருக்கேன் தெரிஞ்சுவேன். வாவுசிக்கு தெரு, இவர்களுக்கு நகர், கலைஞர் கருணாநிதி நகர், செஜி நகர், எம்ஜிஆர் நகர், எங்களுக்கு வாவுசி தெரு. இரு பொறு, கொஞ்சம் இரு. ஐ அம் பேக். வர இரு. இத வேற கர்மம் பார்த்துக்கிட்டே பேசணும், இல்லைன்னா அது வேற போட்டு அதுக்கு ஒரு வழக்க போட்டு அந்த மாதிரி பத்து நிமிஷம் கூட பேசிட்டோம்னு கொண்டாந்து பத்து வருஷம் கழிச்சு 2030ல் கூட கொண்டாந்து கொடுத்தாலும் கொடுப்பாங்க. பாருங்கள், நீங்கள் உயிரை தர வேண்டாம், நாம் தமிழர்கள் என்ற உணர்வை கொடுத்து என்னோடு இணைந்து நில்லுங்கள். இன விடுதலை களத்திலே நம் மண்ணை காக்க, மக்களின் மானத்தை காக்க, நலத்தை காக்க, நிலத்தை காக்க வாருங்கள் என்று கூப்பிட்ட உடனேயே பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு வருகிற செயல் இருக்குதே, இதற்கு பேர்தான் என் அன்பு மக்களே புரட்சி. இந்த மாதிரி ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் நின்று அந்த கட்சியின் தலைவரை அல்லது இளைஞரணி தலைவரை செயலாளரை பேச சொல்லு, பேச சொல்லுப்பா.